அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் வணக்கங்கள். நம்மளோட சேனலில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேற்று வந்து நாங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம், இன்றைக்கி எப்படி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்த லெவல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்தப்போல் நடந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நேற்றுடைய சார்ட்டு. ஸோ நிஃப்டி வந்து 20 நாள் மூவிங் ஆவரேஜ், 50 நாள் மூவிங் ஆவரேஜ் ரெண்டுமே வந்து ஒரு பெரிய கேனலிஸ்டிக்ஸ் போட்டு வந்து கிராஸ் ஆகி ஒரு இண்டேஷன் நிலைமையிலேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான நிலைமைக்கு மாறினதாக நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன். ரெண்டு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பு இந்த கேப்பு, ஃபஸ்ட்டு இந்த கேப்பை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த சப்போர்ட்டை வந்து தொடும். ஸோ இதையும் வந்து தாண்டி கீழே போனுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டாக வந்து இது இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேலே போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து குறைவு, அதனால் கீழே இந்த லெவலத்தோட வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். சரி, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், அந்த லெவல்லேருந்து அது பிரேக் ஆகி இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. எக்ஸாக்டாக இந்த ரெண்டு கேப் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரெண்டாவது கேப்பில் வந்து அது அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்பினதை நீங்களே பார்க்குறீங்க. எக்ஸாக்டாக நாங்கள் என்ன சொன்னோமோ அதே தான் வந்து நடந்திருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறமா நாளைக்கு இந்த ப்ரைஸ் லெவலை நம்ம எப்படி புரிஞ்சிட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேப்பில் சப்போர்ட் எடுத்ததுனால அதிலிருந்து கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து தொட வாய்ப்புகளை வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்சல் வந்து கொடுக்கலாம், அதுக்கு தான் அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த லெவலை தொட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதை தொட்டுட்டு ரிவர்சல் எடுத்துகிட்டு கீழே வரத்துக்கு தான் வந்து ஈஸியாக வந்து இருக்குது. சப்போஸ் இந்த ரேஞ்சை தொட்டுட்டு அங்கே ரிவர்ஸ் ஆக தொடங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லெவல் வந்து வர வந்து வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இந்த லெவலை தொட்டு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேனல் சிக்ஸோடைய ஹை இருக்கும், ஹையை அதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுங்க. அதையும் தாண்டி அதை பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா அடுத்து இந்த டார்கெட்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் லெவல்லாம் நீங்களும் மார்க் பண்ணி வச்சிங்க, நாளைக்கு இந்த லெவலத்தோட வாய்ப்பு இருக்குது. தொட்டுட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இது போயிட்டு இது போகுதோ அல்லது ரிவர்சல் எடுத்துகிட்டு இந்த கேப்பையும் தாண்டி கீழே வரணும், இதெல்லாம் உடச்சிட்டு கீழே வரணும், அது வரை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்டாக நாங்கள் கொடுக்குறப்படி தான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலும் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நிஃப்டியை பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டியில் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. 20 நாள் மூவிங் ஆவரேஜ், 50 நாள் மூவிங் ஆவரேஜாக ஒரு பெரிய கான்செக்ட்ஸ் கிராஷ் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவலை வந்து கண்டிப்பாக நாளைக்கு பிரேக் ஆகும் அப்படின்னு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ தொட்டுட்டு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த லெவலை தொட்டுட்டு இதே மாதிரி இந்த கேப்பில் சப்போர்ட் எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சப்போர்ட் எடுத்து திரும்ப அந்த லெவலை தொட்டுட்டு வந்து எடுக்குது. ஸோ நாளைக்கு இந்த லெவலில் வந்து ரிவர்ஸ் ஆணுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகுது, 38,058 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த கேன் சிக்ஸோடைய ஹையை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து வச்சுக்கலாம். நான் நிஃப்டியோடையும் பேங்க் நிஃப்டியோடையும் 1 ஹவர் சார்ட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவலுக்கு தகுந்தாற்போல் நீங்களும் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க. இந்த சப்போர்ட்டாக வந்து வச்சுக்கலாம், இதை ரெசிஸ்டன்ஸாக வந்து வச்சுக்கலாம். இது பிரேக் அவுட் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸு, இதுவும் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே. ஸோ சப்போர்ட் எடுக்குது அல்லது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்களும் கண்டிஷன்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் போடலாம் அப்படின்னு முடிவு வந்து எடுத்து வச்சுங்க. இந்த அனாலிசிஸோடு சேர்த்து உங்கள் அனாலிசிஸும் பண்ணி எங்களுடைய டீம்லேருந்து நாங்கள் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை நாங்கள் எப்படி ட்ராப் பண்ணுறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இலவசமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வர பிப்ரவரி மாதம் 3 வாரம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இருக்கும். கீழே அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கலந்துக்கிறதுக்கு உண்டான லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்வைட் பண்ணலாம், அவங்களையும் இன்வைட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொன்னதுபடி நாளைக்கு நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.